ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கமல் சாரோட மருதநாயகம் படம் ஏன் ரிலீஸ் ஆகலை, அந்த படத்தோட முழுமையான ஷூட்டிங் ஏன் நடைபெறலை, எதுக்காக அந்த ஷூட்டிங் நின்னுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கமல் வந்து மருதநாயகம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே பிசி ஸ்ரீராமத் அவர்கிட்ட, இது என்ன மருதநாயகம், இது என்ன பேர், மக்களுக்கு மருதநாயகனா யாருன்னு என்னன்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார். படம் வெளிவரத்துக்குள்ளவே இந்த பேரும் இவரோட வரலாறும் மக்களை சென்றடையும் அப்படின்னு கமல் பதில் சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்த நாள்லேருந்து மருதநாயகங்கிற பேர் காட்டு தீயாக பரவி யார் இருந்த மருதநாயகம் அப்படின்னு அவரை பற்றியான தகவல்களை திரட்ட ஆரம்பித்தது ஒவ்வொரு பத்திரிகையும் ஒவ்வொரு மக்களும் மருதநாயகத்தை பற்றி மேற்கொண்டு ஏதாவது விஷயங்கள் தெரியுமா அவரை பற்றியான வரலாறு தேடி தேடி கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. மிகப்பெரிய பொருட்செலவில் இந்த படத்தோட முன் தயாரிப்பு வேலைகளை, அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளை ஆரம்பித்து, இந்த படத்துக்காக அமெரிக்காவிலிருந்து சில தயாரிப்பு நிறுவனங்களை இந்த படத்தை தயாரிக்க வச்சார் கமல். இந்த படம் மிகப்பெரிய பொருட்செலவில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரம்மாண்டமாக உருவாகி கொண்டே வந்தது. 97 தொடங்கிய இந்த படத்தோட ஷூட்டிங், எலிசபெத் ராணி இந்தியாவுக்கு வந்திருந்த போது இந்த படத்தோட படப்பிடிப்பில் ஒரு 20 கலந்துக்கிட்டாங்கிறதும் வரலாறு. அவர் படப்பிடிப்பில் கலந்துக்கிட்ட அந்த நாளில் கமல் எந்த காட்சியை படமாக்கினார், அவர் ராணிக்கு முன்னாடி என்ன வசனங்களை பேசி காட்டி நடித்தார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே ஐ பட்டன் லிங்க் தரேன், அதில் போய் பாருங்கள். ஏன்னா அவர் பேசிய ஒவ்வொரு வசனமும் 100 முன்னாடி எந்த ஒரு இந்தியனுமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு வசனங்கள். அந்த மாதிரியான வசனங்களை கமல் ராணிக்கு முன்னாடி பேசி காட்டி தன்னுடைய தைரியத்தை வெளிப்படுத்தினார். இப்படியே நல்லபடியாக போயிட்டு இருந்த இந்த படப்பிடிப்பு எதனால் நின்னது அப்படின்னு நான் சொல்கிறேன். 97 படப்பிடிப்பு நடத்த ஆரம்பித்து ஒரு ஃபுல் ஷெடியூலே முடிச்சுட்டு 98 படப்பிடிப்புக்காக தயாராக இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்தியா பொக்ரானில் ஒரு அணுகுண்டு பரிசோதனையை வெற்றிகரமாக நடத்தி காட்டி உலக நாடுகளுக்கெல்லாம் இந்தியாவோட பவரை புரிய வச்சு இந்தியாவோட திறமையை நிரூபித்தாங்க. இந்தியாவை உலக நாடுகளே அண்ணாந்து வியந்து பார்த்தது. இப்படி ஒரு சம்பவம் நடந்த மறுநாளே இந்த படத்தோட தயாரிப்புகளில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க நிறுவனம் அரசியல் காரணங்களுக்காக இந்த மருதநாயக படத்தோட தயாரிப்பு பணிகள்லேருந்து தாங்கள் விலகுவதை அறிவிச்சிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட கமல் அடுத்த நாளே லண்டன்லேருந்து உடனடியாக அமெரிக்கா போயிட்டு அந்த தயாரிப்பு நிறுவன நிர்வாகிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அவங்க உறுதியாக அரசியல் காரணங்களுக்காக இந்த படத்தில் எங்களால் பணிபுரிய முடியாதுங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கமல் தன்னோட கை காசு சில பல கோடிகளை போட்டு மேற்கொண்டு படப்பிடிப்பையும் கொஞ்சம் நடத்தினார். அதுக்கு பிறகும் இந்த படம் மேற்கொண்டு ஷூட்டிங் நடத்தணும்னா இன்னும் நிறைய பொருட்செலவு தேவைப்பட்டது. அதை தயாரிக்க எந்த நிறுவனமும் அந்த காலகட்டத்தில் ஆர்வம் காட்டலை. ஒரு 2-3 பிறகு மீண்டும் இந்த படப்பிடிப்பு தொடரப்போவதாக கமல் அறிவித்தார். அதற்காக இன்னொரு தயாரிப்பு நிறுவனத்தையும் பேசி முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அதுவும் சில பல காரணங்களாக சரிப்பட்டு வர முடியாமல் போய் ஒரு 5-6 கழித்து திரும்பவும் இந்த பணிகளை தொடங்குறதுக்காக சில தயாரிப்பு நிறுவனங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையும் கைகூடாததுனால இந்த படப்பிடிப்பை மேற்கொண்டு தொடர முடியல. மருதநாயகம் அப்படிங்கிறவரோட ஒரு 30-50 வரையும் அவர் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை தான் கமல் திரைக்கதையை எழுதியிருந்தார். அந்த படப்பிடிப்பை நடத்தும்போது கமலுக்கு 40 தான். இந்த படப்பிடிப்பு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 23 ஆயிடுச்சு. திரும்பவும் இந்த படம் தொடங்கணும்னாலும் கமலால் நடிக்க முடியாதுன்னு அவரே சொல்லிட்டார். ஏன்னா இந்த படத்தோட திரைக்கதையில் வரக்கூடிய அந்த மருதநாயகம் கேரக்டருக்கு 40 ஆட்கள் தான் சரியாக பொருந்துவாங்க. எனக்கு இப்போ அதை விட அதிகமாக வயசானதுனால இப்போ மீண்டும் அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்தா கூட என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு கமல் தெளிவாகவே சொல்லிட்டார். இன்னொரு கூடுதல் தகவலாக இந்த படத்தில் நடிக்க டைட்டானிக் ஹீரோயின் ரோஸ் கேரக்டரில் நடித்த கேட் வின்செட்டையும் நடிக்க வைக்க ட்ரை பண்ணாங்க. சில பல காரணங்களால் அவங்க நடிக்க ஒத்துக்கல. ஸோ வியூவர்ஸ், மருதநாயகத்தோட படப்பிடிப்பு தடைப்பட்டதுக்கு அந்த படம் நின்று போனதுக்கு அந்த நேரத்தில் இந்தியா பொக்ரானில் நடத்திய அணுகுண்டு சோதனை தான் மிகப்பெரிய காரணம். அதனால தான் அந்த படத்தை தயாரித்து வந்த அமெரிக்க நிறுவனங்கள் அதிலிருந்து வெளியேறியது. ஒருவேளை அந்த காலகட்டத்திலேயே இந்த படத்தோட படப்பிடிப்பு முழுசும் நடைபெற்று இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்ததுன்னா இந்திய சினிமா துறைக்கே இந்த படம் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சேனலோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்ப்போம். நன்றி.